அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்கள் தமிழ் இஸ்லாமிக் கைட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தலாம் நமக்கு ரெட்டிப்பாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட ஃபுல் பயானையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் ஒரு தெளிவு ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். சகோதர சகோதரிகள், எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாவா? மறக்காமல் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைக்கிது சுபஹான் அல்லாஹ். மன கவலையில் இருந்தாலும் சரி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நானும் அந்த கமெண்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன். உங்களுக்காக அதிகமாக துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். நானும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் இன்ஷால்லா. எனக்காக நீங்களும் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செய்கிறேன். உங்களுடைய துவாலையும் நேசிக்க மறந்துடாதீங்க இன்ஷால்லா. அதாவது நம்ம பரக்கத் வாய்ந்த ஒரு ரமலான் மாதத்தில் இருக்கும். இந்த ரமலான் அடையக்கூடிய அல்லாஹுக்கு அடைய நமக்கு வந்து வாய்ப்பு அளித்து அல்லாஹுக்கு முதல் சுக்ரு செய்யணும். கண்டிப்பாக கோடான கோடி சுக்ரு செஞ்சாலும் அது பத்தாது. ஏன் அப்படின்னா, நமக்கு முந்தைய வருட ரமலானில் நம்ம கூட இருந்தவங்க இந்த வருட ரமலானில் நம்ம கூட இல்லை. ஆனால் அல்லாஹாலா இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற போவே நமக்கு அதிகமாக அல்லாஹுக்கு நம்ம வந்து சுக்ரு செய்யணும், நன்றி செலுத்தணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நன்றி செலுத்தணும்னா தான் அல்லாஹாலா அவனுடைய ஞாபகத்துகளை வந்து அருட்கொடைகளை வந்து நமக்கு அதிகப்படுத்தி தரான் சுபஹான் அல்லாஹ். அதனால் மொதல் விஷயம் சுக்ரு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சுக்ரு அதிகமாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் இல்லையா, நம்ம ரமலான் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் டெய்லி வந்து ரொட்டீனாக நம்ம வளமையாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கோம். நோன்பு வைக்கிறோம், நிறைய விஷயங்கள், குர்ஆன் ஓதுகிறோம். குர்ஆன் ஓத தெரியாதவங்க அந்த விஷயங்களை வந்து காதால் கேட்குறோம். நிறைய நல்ல அமல்கள் செய்கிறோம். அந்த அமல்கள் வந்து கபூலாகணும் அப்படின்னா அல்லாஹால நிறைய விஷயங்களை வந்து கபூலியத்தாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து உணர்ந்து பண்ணணும். உணர்ந்து அந்த விஷயங்களை வந்து தெளிவாக தெரிஞ்சு பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து பயனுள்ளதாக தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நம்மளும் வந்து ரமலான் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக போட்டுட்ருக்கோம், பயனுள்ளதாக போட்டுட்ருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இனிமேவும் போடுவோம் பதிவு இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து போடுறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த ரமலானில் நம்ம என்ன அமல்கள் செய்யலாம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பல நாள் ஹாஜத்துக்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும். இந்த பிரச்சனை தீரணும், எனக்கு இந்த தடை நீங்கணும், எனக்கு இந்த விஷயத்தில் வந்து தடை இருக்குது, இதை வந்து நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் செய்யலாம், நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம அமல்கள் வந்து கபூலியத்தை ஆகணும், அதாவது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படணும் மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய தேவைகளை அல்லாஹால பூர்த்தியாக்கணும். இரண்டே அமல் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இரண்டு அமல்களும் செய்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹால நம்மளுடைய தேவைகளை வீட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் அல்லாஹால நமக்கு வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். இரண்டே அமல்கள் தான், ரெண்டு அமல்கள் சொல்கிறேன். உங்களுக்கு எது எளிமையாக இருக்குது, ஈஸியாக இருக்கோ அதை வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டே வாங்க. அல்லாஹால உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நானும் அதிகமாக துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நானும் இந்த அமலை செய்ய வேண்டியதாக செய்யணும்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். நீயத்தில் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மொதல் அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம எப்போவும் போல் எந்திரிக்கிறோம் சஹருக்கு. அந்த சஹர் செய்கிறதுக்கு முன்னாடி தஹஜ்ஜத் தொழுகுங்க இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சபட்சம் 4 ரக்காய் தொழுகுங்க. தஹஜ்ஜத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் 3 யாசின், அதாவது சூரத்துல் யாசினை 3 தடவை ஓதி உங்களுடைய தேவைகளை துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய தேவைகளை அல்லாஹத்தில் அவிடத்தில் கேளுங்க. இதுதான் மொதல் அமல். அதாவது தஹஜ்ஜத் எப்போவும் போல் தொழுகிறீங்க, என்ன சஹருக்கு நம்ம எந்திரிக்கிறோம் அதுக்கு முன்னாடி தொழுகிறோம், அதோட 3 யாசின் மோதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹத்தில் அவிடத்தில் கேட்குறீங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அல்லாஹத்தில் கூடிய விரைவில் இந்த மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல முடிவை கண்டிப்பாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். மனசில் நம்பிக்கை வைங்க, ஈமான் வச்சு அல்லாஹத்தில் அவிடத்தில் துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தில் அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கும். இது மொதல் அமல். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பவும் போல் வந்து நீங்கள் எல்லா விஷயமும் தொழுகிறீங்க, ஓதுறீங்க, இதெல்லாம் இல்லாமல்
அதாவது ஒரு நாள், அதாவது ஒரு நாள்னு இல்லை, ஏதாவது ஒரு வேளை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இஷா தொழுதுட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம். இந்த டைமிங்கில் இந்த ரமலான் மாதத்தில் வந்து இஷாவை தொழுதுட்டு நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். தராவீஹ் தொழுகிறவங்க தொழுதுட்டு வித்ரு வாஜிபை முடிச்சுட்டு அதே இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது முன்னாடி ஒரு 11 தடவை செலவாத்து, உங்களுக்கு எந்த செலவாத்து ஈஸியாக இருக்கும் அந்த செலவாத்தை வந்து நீங்கள் 11 தடவை ஓதிக்கிட்டு, அதாவது அல்லாஹாலாவுடைய பொக்கிஷத்தில் வந்து இறக்கி வைத்த ஒரு 2 ஆயத்தை, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 100 முறை ஓதணும். இன்ஷா அல்லா இது 100 முறை ஓதிட்டு முன்பின் செலவாத்துகள் 11 தடவை ஓதணும். இது 2 அமல். இது வந்து இஷா தொழுதுக்கப்புறம் தராவிக் தொழுகிறவங்க தொழுதுட்டு வித்ரவாஜிப் தொழுதுட்டு முடிச்சுட்டு அதே அமர்வில் உட்காந்து இன்ஷா அல்லா இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அல்லாஹத்தில் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து என்ன ஹாஜத்துக்கள் இருந்தாலும் அல்லாஹத்தால் நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கா இன்ஷா அல்லா. அந்த 2 ஆயத்துக்கான சிறப்புகள், ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமனர் ரசூலு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளோ சிறப்புகள் இருக்குது, இதுக்குன்னே நம்ம வந்து தனி பதிவு கூட போடலாம். அப்படிப்பட்ட சிறப்புகள், ஏகப்பட்ட சிறப்புகளை வந்து அல்லாஹத்தால இந்த ஆயத்துக்களுக்கு கொடுத்துருக்கான். அதனால் வந்து அதிகமாக வந்து இந்த அமலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லா. முன்பின் செலவாத் 11 தடவை, இந்த 2 ஆயத்து ஆமனர் ரசூலு என்கின்ற இந்த 2 ஆயத்துக்களை வந்து 100 முறை ஓதி செலவாத்து ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கடன் தொல்லைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு முறையிடுங்க. அல்லாஹத்தில் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு முடிவை தருவான். இப்போது அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஓதி காட்டுறேன் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين. இந்த 2 ஆயத்துக்கள் தான் அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லா. இந்த அமல்கள், 2 அமல்களில் எந்த அமல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கோ இந்த அமல்களை செஞ்சு அல்லாஹாலாவிடத்தில் அதிகமாக உங்களுடைய தேவைகளை கேளுங்க. அல்லாஹாலா இந்த ரமலான் மாதத்தின் பறக்கத்தால் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லா. அதே மாதிரி இந்த அமல்களை செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமோ சிரமமோ கிடையாது, அல்லாஹாலாவே எழுதியாக்கி வச்சுருக்கான். இதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க இன்ஷா அல்லா. உங்களுக்காக நானும் அதிகமாக கண்டிப்பா இந்த அமல் மூலம் அல்லாஹத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இந்த ரமலான் மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தி அதிகமாக நல்ல அமல்கள் செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். மீண்டும் சிறந்த தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன், அதுக்கு இன்ஷால்லா நீங்கள் வெயிட் பண்ணுங்க இன்ஷால்லா. அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லவர்கள் வந்து இந்த அமலை பின்பற்றினாங்கன்னா அதனுடைய கூலி உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லா. அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.